வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஃபோனில் நம்ம எப்படி மல்டிப்புள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம நிறையா ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா, நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணுவோம், நம்ம கம்பெனிக்காக ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணுவோம், நம்மளுக்கு மொபைலுக்காக ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஒரே ஃபோன்லேயே நம்ம க்ரியேட் பண்ண முடியுமா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்துங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜிமெயிலை க்ரியேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம், ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் அப்ளிகேஷன் உள்ளே போயிடுங்க. அது உள்ளே போனோடனே லெஃப்ட் சைட் டாப்பில் மூணு லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா கீர் ஐக்கானில் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் இமெயிலை நம்ம எதில் செட் பண்ணான்னு கேட்கும். நம்ம எல்லாருமே பொதுவாக கூகுளில் தான் செட் பண்ணுவோம், நானும் கூகுளில் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டவுடனே நீங்கள் ஸ்க்ரீன் லாக் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும், நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதை போட்டவுடனே செக்கிங் இன்ஃபோன்னு வரும், அது வந்தவுடனே சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் ஆல்ரெடி இமெயில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அப்படி வச்சுலனா க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஃபார் மை செல்ஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட சொல்லும், நீங்கள் போட்டுருங்க உங்கள் பேரை. அதை டைப் பண்ணிட்டவுடனே நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்தவுடனே பேசிக் இன்ஃபர்மேஷனாக கேட்கும். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த்டே டேட்டு, ஜெண்டர் கிளிக் பண்ணுறங்க, சூஸ் பண்ணுறங்க. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோடனே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே நம்மளுக்கே ஜிமெயிலேருந்து நம்மளுக்கு ரெண்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா நம்மளே க்ரியேட் பண்ணுன்னா க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிங்க. நான் வந்து செகண்டில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தவுடனே பாஸ்வேர்ட் கேட்கும், ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுருங்க. பாஸ்வேர்ட் போட்டோடனே இந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் கேட்கும். அதை பாஸ்வேர்டெலாம் போட்டோடனே நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இந்த நம்பரில் வந்து இந்த ஜிமெயில் ஆட் ஆகிடுச்சு, அதை கொடுத்துட்டோன்னே உங்கள் ஜிமெயிலில் அட்ரஸ்லாம் பார்த்துங்க, ஜிமெயிலோட பாஸ்வேர்டெலாம் பார்த்துங்க, எதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டோன்னே நெக்ஸ்ட்டை கொடுங்க. பார்த்துட்டோன்னே ப்ரைவசி அண்டு டேர்ம்ஸ்லாம் வந்து படித்து பார்த்துட்டு ஐ எம் அக்ரின்னு கிளிக் பண்ணுங்க. படித்து பார்த்துட்டோன்னே செக்கிங் இன்ஃபோன்னு வரும், அது வந்துட்டோடனே நம்மள இதில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மள இதில் அந்த ஜிமெயில் ஆட் ஆகிடுச்சு. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. அது உள்ள போனவுடனே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நம்ம கூகுளில் தான் செட்டப் பண்ணோம், அதனால் கூகுள் உள்ளே போயிடுங்க. கூகுளில் உள்ள போனோடனே பாருங்கள் என் ஜிமெயில் இருக்குது, pkamalesh820@gmail.com. இப்போ அதை தான் நம்ம க்ரியேட் பண்ணோம், அதை ரிமூவ் பண்ண பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ரிமூவ் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் உங்களை ரிமூவ் அக்கௌண்ட் பண்ண சொல்லும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்ம அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகிடும். இதான் ஃப்ரெண்ட்ஸ்
நிறையா அக்கௌண்ட்டை இதுமாரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணலாம். இதான் இந்த மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.